ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தில் மத்திய சட்டங்களை கடைபிடிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் புதுதில்லியில் நடைபெற்ற மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. மத்திய அரசின் ஜம்மு காஷ்மீர் நிர்வாக மறுசீரமைத்தல் சட்டம் 2019 96 பிரிவின் கீழ் அந்த யூனியன் பிரதேசத்தில் மத்திய சட்டங்களை கடைபிடிப்பதற்கான உத்தரவுகளை பிறப்பிக்க பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இச்சட்டம் நடைமுறைக்கு வந்த பின்னர் ஜம்மு காஷ்மீர் ஒரு யூனியன் பிரதேசமாக கடந்த அக்டோபர் 31 முதல் செயல்பட்டு வருகிறது. லடாக் மற்றொரு யூனியன் பிரதேசமாக அன்று முதல் மத்திய அரசின் கீழ் செயல்பட்டு வருகிறது. 2019 ஜம்மு காஷ்மீர் நிர்வாக மறுசீரமைத்தல் சட்டம் நிறைவேற்றப்பட்ட பிறகு அம்மாநிலத்திற்கான சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்டது. இதன் பின்னர் ஜம்மு காஷ்மீர் யூனியன் பிரதேசம் உருவாக்கப்பட்டு அச்சட்டப்பிரிவின்படி மத்திய அரசின் 37 சட்டங்களும் அங்கு பொருந்தும் வகையில் மாற்றியமைக்கவோ பின்பற்றவோ அதற்கு அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இதனிடையே அமைச்சரவையில் எடுக்கப்பட்ட முடிவுகள் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய அமைச்சர் பிரகாஷ் ஜவ்டேகர் மாநிலங்களவையின் தேர்வுக்குழு அளித்துள்ள பரிந்துரைகளை ஏற்று வாடகைத்தாய் ஒழுங்குமுறை மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். நெருங்கிய உறவினர் மட்டுமின்றி அந்நிய பெண்ணும் விரும்பினால் வாடகைத்தாயாக இருப்பதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நாடாளுமன்ற குழு பரிந்துரை செய்துள்ளதாக தெரிவித்தார். வாடகைத்தாய் முறையை பயன்படுத்துவதற்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகியிருக்க வேண்டும் என்ற பிரிவை நீக்க வேண்டும் என்ற பரிந்துரையும் ஏற்கப்பட்டுள்ளது. மேலும் வாடகைத்தாய் காப்பீடு 16 மாதங்களில் இருந்து 36 மாதங்களாக அதிகரிக்கப்பட வேண்டும் என்ற பரிந்துரைக்கும் ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. தேசிய உணவு தொழில்நுட்பக் கழகம், தொழில் முனைவோர் மற்றும் மேலாண்மை மசோதா திருத்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் தமிழகத்தில் தஞ்சாவூர், ஹரியானாவில் கண்ட்லி ஆகிய இடங்களில் உள்ள தேசிய உணவு தொழில்நுட்பக் கழகம் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையவுள்ளது. லட்சத்தீவு பகுதிகளில் பழங்குடியின மக்களுக்கான உரிமைகள் வழங்குவதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. புலிகள் உள்ளிட்ட வனவிலங்குகள் பாதுகாப்பு, பெட்ரோலியம், தகவல் தொடர்பு பொருட்கள் ஆகியவற்றில் இந்தியா மியான்மர் இடையேயான புரிந்துணர்வு ஒப்பந்தத்திற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளது. 1480 கோடி ரூபாய் மதிப்பிலான தேசிய ஜவுளி தொழில்நுட்ப இயக்கத்திற்கும் மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியுள்ளது. இந்த இயக்கம் அடுத்த 4 ஆண்டுகளுக்கு செயல்படுத்தப்படும் என்று கடந்த 1ஆம் தேதி சமர்ப்பிக்கப்பட்ட நாடாளுமன்ற பட்ஜெட்டில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிவித்திருந்தார். இதனை மத்திய ஜவுளித்துறை அமைச்சர் ஸ்மிருதி இரானி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இது சர்வதேச அளவில் ஜவுளி தொழில்நுட்பத்துறையில் இந்தியா முக்கிய பங்கு வகிக்க உதவும் என்று கூறினார். இன்றைய அமைச்சரவை கூட்டத்தில் இந்தியா போர்ட்ஸ் குளோபல் லிமிடெட் நிறுவனத்திற்கு TPE எனப்படும் பொது நிறுவனங்கள் துறையின் கீழ் செயல்படாமல் இருக்க ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது. ஜவஹர்லால் நேரு துறைமுக பொறுப்புக் கழகம், தீன்தயாள் துறைமுக பொறுப்புக் கழகம் ஆகியவை இந்தியா போர்ட் குளோபல் லிமிடெட் நிறுவனத்தின் கீழ் ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளன. ஈரானில் உள்ள சாபர் துறைமுகத்தை உருவாக்கி பராமரிப்பதற்கான நிறுவனமாக இது செயல்பட்டு வருகிறது. இந்நிறுவனம் மத்திய கப்பல்துறை அமைச்சகத்தின் நிர்வாக கட்டுப்பாட்டில் இயங்கவும் அதற்கு வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தேசிய தொழில்நுட்ப ஜவுளி இயக்கத்திற்கு 1480 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ய பொருளாதார விவகாரங்களுக்கான பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 2020-21 நிதியாண்டு முதல் 2023-24 நிதியாண்டு வரை ஜவுளித்துறை தொழில்நுட்பங்களை மேம்படுத்தும் இயக்கத்தை செயல்படுத்த இந்த நிதி பயன்படுத்தப்படும். ஜவுளித்துறை தொழில்நுட்ப ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு, மேம்பாடு, சந்தைப்படுத்துதல், ஏற்றுமதி மேம்பாடு மற்றும் கல்வி பயிற்சி, திறன் மேம்பாடு என 4 கட்டங்களாக இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது.